ஒரு வேண்டுகோள் சுகந்தாரி பிரசனத்தில் சேர வேண்டும். பத்திரிகை ஒரு பெரிய ஒரு பொறுப்பான ஒரு நாலு தூள் இந்தியா நாலு தூள் தூள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொறுப்பான ஒரு ரெஸ்பான்சிபிளான சமுதாயத்தை அதோட சமூக கிழமை பார்த்தீங்கன்னா புதிய போராட்டம். அவர் எப்படி போட்டா வந்து ஒரு கடமை வந்திருப்பாரு, எப்படி போட்டு போன சொல்லியிருப்பாரு. ஏன்னா எழுதக்கூடிய எல்லா தயாரிப்பாளர்களுமே எந்த நம்மளோட கை வச்சு பண்ண முடியும். ஒரு 20% கை வச்சு எடுப்பாங்க, ஒரு 70% ஃபைனான்ஸ் வாங்குவாங்க, சில ஃபேமிலி சொல்லுவாங்க, வெளியே வாங்குவாங்க. அது எல்லாமே என்னன்னா ஒரு சினிமாவில் வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா, ஒரு நல்ல படம் கொடுத்துட மாட்டோமா, ஒரு பிடிச்ச பேர் வராதா, டேரக்டா பேர் வராங்க. இது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல பண்றாங்க. அதனால இப்ப சமீப காலம் பாத்தீங்கன்னா இந்த ஊழியர்கள் வந்து ஏன்னா நான் சொல்லணும்னா ஒரு சின்ன பொற்குறாங்க அப்படின்னு நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்க அப்படின்னா அந்த ட்வீட் வந்து எவ்வளவு தூரம் சேரும், அது நல்ல வகையில சேரும்போது நல்லதா இருக்கும். சில பொறுக்கியாத காரணங்களால சில இதுல ஒரு ட்வீட் போடும்போது ட்வீட் போடக்கூட அவர் யாரு இவர் யாரோ புரியுது. ஜான்பிட்டே சாரோ நானோ யாரோ யாரோ அமைச்சர் யான் புரியாது. இப்போ ட்வீட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு தயாரிப்புல இவ்வளவு அம்மன்போடு எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த வெற்றி அவருடைய உலக அறிவுரை சாங்காதான் அவர் அடுத்த சர்வேல ஆகி திரும்ப வாங்கின ஒரு பணத்தை கொடுத்துட்டு திரும்ப அடுத்த பணம் எடுத்து நிறுவனம். அப்ப அந்த ஊடகங்களை படக்கூடிய இலக்கியங்கள் வந்து ஒரு மனதேரங்களில் தெரியும் வந்துட்டு ஒரு அன்பான வேண்டுகளான ரொம்ப ரெக்கூஸ்டரா சொல்றாங்க வந்துட்டு. ஏன்னா தயாரிப்பாளர்கள் இளம் இல்லை என்றால் இந்த தொழில்கள் வந்து அழிஞ்சிடும். இவ்வளவு பேருக்கு பத்திரிகையாளர்களும் ஊடகமாறுகளும் டெக்னீஷியனாளர்களும் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில வந்து சில டெக்னீஷியன் வராங்க, சில பேர் எங்கேயும் போயிடறாங்க. ஆனா அதுக்குலாம் வீடுகளாக இருக்கக்கூடியது இந்த தயாரிப்பு. இந்த பலியார் படத்தின் மூலியமா தயாரிப்பாளராக வந்து தயாரிப்பு பேச வந்திருக்காரு. சோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சாமி கோயில பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வேலும் பள்ளிகளை பத்தி சொல்ல வேண்டிய கிடையாது. சௌந்தர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சும்மா சும்மா சொல்லக்கூடாது வந்துட்டு அவர் கதை பிடிச்சதுன்னா இன்னைக்கா தண்ணி அதிகமாக சார் அதே மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் இப்ப சமீப காலம் நல்ல படம் நல்ல முறையில வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. சோ அந்த வகையில வந்து இணைப்பதற்கு இந்த படம் பெரிய வெற்றி வரும். கேமராமேன் ராமலிங்கம் அவர்கள் சொல்லணும்னா ஆடுகளம் படத்துல வந்து நாங்க பேசி பார்த்துருக்கோம்.